நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செந்தமிழ்நாட்டில் சைவ சமய பயிர் வளர்ப்பதற்கு வந்து அவதாரம் செய்த மகத்தான அருளாளர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ற திருநாமம் கொண்டவர். நாம் நம்முடைய பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு சிவாலய வழிபாட்டுக்கு செல்கிற பொழுது சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வலமாக கருவறையை சுற்றி வருவது வழக்கம். நம் கைப்பிடித்து கொண்டு வருகிற பிள்ளைகள் அல்லது பேரர்கள், தாத்தா, இதோ வரிசையாக கும்பிட்டபடி பல பேர் நிற்கிறார்களே, இவர்கள் யார் என்று நம்மை பார்த்து கேட்டால் அவர்களுக்கு அவர்கள் இன்னார் என்பதை எடுத்து சொல்லுகிற குறைந்தபட்சமான ஞானம் நமக்கு கட்டாயம் வேண்டும். அதுவும் குறிப்பாக சைவர்களாக பிறந்தவர்களுக்கு அந்த அறிவு இன்றியமையாதது. நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், இவர்கள்தான் 63 என்று சொல்ல வேண்டும். பிள்ளைகள் திருப்பி கேட்பார்கள், 63 என்றால் யார், எதற்காக இறைவன் இருக்கிற கோயிலிலே அவர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்பார்கள். உண்மையிலேயே 63 என்பவர்கள் யார் என்று கேள்வி கேட்டால், இந்த மண்ணில் நமக்கு முன்னே 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த பெருமக்கள், இறையவர்கள் வாழ்கிற கோயிலுக்குள் எப்படி மனிதர்களுக்கு இடம் கிடைத்தது என்ற நியாயமான கேள்விக்கு நாம் விடை தேடியாக வேண்டும். திருவள்ளுவர் இப்படிப்பட்ட மக்களை என்ன சொல்கிறார், பெரியவர்கள் என்று சொல்கிறார். பெரியவர்கள் என்றால் யார் என்று கேட்டால், மற்றவர்களால் செய்ய முடியாது என்று கைவிட்ட ஒரு காரியத்தை எவன் ஒருவன் துணிச்சலோடு எடுத்து சாதிக்கிறானோ அவன்தான் பெரியவன். இது திருவள்ளுவர் தருகிற இலக்கணம். செயற்கரிய செய்வர் பெரியர் என்று சொல்கிறார்கள். செயற்கு அரிய செய்தல் என்றால் செய்ய மாட்டாத காரியத்தை கூட எளிமையாக செய்து முடிக்கிற வல்லமை. அப்படிப்பட்டவர்களாக விளங்கிய பெரியவர்கள் 63 பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திற்கு முன்னே வாழ்ந்திருந்தார்கள். அவர்களையெல்லாம் திருத்தொண்டத் தொகை என்று அடியார்களுடைய பட்டியலை நான் தருகிறேன் என்று திருவாரூர் திருக்கோயில் தியாகராச பெருமானுடைய சன்னிதானத்தில் நின்று அவர்களை பாட வேண்டும் என்று கருதிய நேரத்தில் இறைவன் அடியெடுத்து தந்தான். சுந்தரா, உனக்கு நான் அடியெடுத்து தருகிறேன், இதை முதலாக வைத்துக்கொண்டு நீ அடியவர்களுடைய புகழை பாடுக என்று சொல்ல, அப்படி பெருமான் திளைவாள் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன் என்று அடியெடுத்து தர, அதை வைத்து கொண்டு 11 பாடல்களில் 60 அடியார்களையும் 9 தொகையடியார்களையும் பாடித்தந்த மகத்தான சைவ முதல் வரலாற்று பேராசிரியராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெருமக்களே நாம் தரிசிக்கிறோம். கைலாய மலையில் ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து அவர் ஏவல் கூவல்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெரியவர், ஒரு இளைஞர் ஒரு நாள் பெருமானுக்கு தேவையான பூவை பறிப்பதற்காக நந்தவனத்திற்கு கைலாயத்தில் செல்லுகிற பொழுது அம்மையினுடைய தோழிமார்கள் 2 பேர் அங்கே பூ பறிப்பதற்காக வந்தார்கள். அணிந்ததை கமலினி என்று அவர்களுடைய பெயரை சேக்கிழார் சொல்கிறார். சற்று நேரம் பூ பறிக்கச் சென்ற இந்த பேரழகர் அந்த இளைய பெண்களை பார்த்தவுடன் காதல் வயப்பட்டு மனம் தடுமாற, இந்த செய்தி கைலாயத்தில் இருக்கிற பெருமானுக்கு அவன் திருவுளக் குறிப்பால் தெரிய பூ பறித்து கொண்டு வந்த சுந்தரனை அழைத்து, அப்பா, ஆலால சுந்தரா, இந்த கைலாயம் ஞானத்துக்குரிய தடமே தவிர காமத்துக்குரியது அன்று, அதனால் நீ விரும்பிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு இன்பத்தை அனுபவித்துவிட்டு மறுபடியும் கைலாயத்துக்கு வருவதற்காக உன்னை நான் மண்ணுலகுக்கு அனுப்புகிறேன், அது தண்டனையா இல்லை வரமா என்று நமக்கு தெரியவில்லை. சுந்தரரை பொறுத்தவரை அது தண்டனையாக இருக்கலாம், ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பெருமக்களே அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட
தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் மாதர் மேல் மனம் போக்கினார் காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்பது அற்புதமான படைப்பிடிப்பு. நம்முடைய கடலூருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற திருநாவலூர் என்கிறதாகிய ஒரு அழகான சிற்றூர், ஒரு சிவாலயம். அந்த ஊரிலே வாழ்ந்திருந்தவராகிய ஒரு சிவாச்சாரியார் முப்போதும் சிவபெருமானுடைய திருமேனியை தீண்டி பூசிக்கின்ற ஒரு பெரியவர், சடையனார் என்று அவருக்கு பெயர். அவருடைய துணைவியாருக்கு இசைஞானியார் என்று பெயர். அங்கே பெருமானால் மண்ணுலகத்திற்கு போ என்று அனுப்பப்பட்ட அந்த பிள்ளை இந்த பெற்றோர்களுடைய தவத்தால் நில உலகத்தில் திரு அவதாரம் செய்ய அந்த குழந்தையை கண்ணின் கருமணியாக வளர்த்து வருகிற சடையனார் வீதிகளிலே விளையாட விட்ட பொழுது ஒரு மூன்றாண்டு குழந்தையாக சிறுதேர் உருட்டி விளையாடுகிற பொழுது குதிரை மீது அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவனாகிய மன்னன் நரசிங்க முனையரையன் என்று பெயர் வந்தவன் இந்த பேரழகு மிக்க எழிலார்ந்த தெய்வ குழந்தையை பார்த்ததும், யார் இந்த குழந்தை, இவ்வளவு தெய்வீக அழகோடு இருக்கிறதே என்று விசாரிக்க, இது சிவாச்சாரியாருடைய பிள்ளை என்று சொன்னதும், தனக்கு மகன் இல்லாத காரணத்தால் வளர்த்து ஆளாக்குவதற்கு வேறொருவர் வாரிசு இல்லாத காரணத்தால் சிவாச்சாரியாரை கோயிலிலே சென்று நாடாளுகிறவன் கேட்டான், உங்கள் பிள்ளையை உங்கள் பிள்ளையாகவே வைத்து கொள்ளுங்கள், ஆனால் நாங்கள் ஆசைக்காக அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் அரச கலையும் கற்பிக்கிறோம், நீங்கள் உங்களுக்குரிய குலத்தொழிலாகிய சைவ நன்னெறியையும் கற்பிக்கலாம். இது சரி என்று பட்டது பெருமனுக்கு சரி என்று விட்டு கொடுக்கிறார். அபிமான புத்திரனாக அரசவையிலே வளர்ந்து திருமணத்திற்குரிய 16 வயதை அடைந்த நேரத்தில் பெற்றோர் திருமணத்திற்கு விரும்பி ஆட்படுகிறார்கள். அங்கே பக்கத்தில் திருநாவலூரிலிருந்து திருவெண்ணை நல்லூர் செல்லுகிற இப்பொழுதைய விழுப்புரம் மாவட்ட பகுதியில் மனம் கொண்ட புத்தூர் என்று ஒரு அழகான சிற்றூரிலே வாழ்ந்திருந்த சடங்கவி சிவாச்சாரியார் என்கிற பெருமகனாருடைய திருமகளை இந்த சுந்தரருக்கு, ஆலால சுந்தரருக்கு, திரு ஆரூரருக்கு திருமணம் பேச மாப்பிள்ளை கோலத்தோடு அவர் வருகிறார். நில உலகத்திற்கு வருகிற போதே சிவபெருமானிடம் கேட்டார், பெருமானே, ஒப்பற்றதாகிய இந்த கைலாயத்தை விட்டு நான் பிரிகிறேனே, மீண்டும் நான் எப்பொழுது மறுபடியும் கைலாயம் வருவது? பெருமான் சொன்னார், அன்பனே கவலைப்படாதே, தக்க நேரத்தில் நீ வழி தவறாது உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டு மீண்டும் கைலைக்கு அழைத்து கொள்வேன் என்று சொல்ல, அது தெரியாது நில உலகத்திலே வந்து பிறந்து மாப்பிள்ளை கோலத்தோடு திருமணத்திற்கு வர கண்டவர்களெல்லாம் பேரழகை கண்டு மயங்கி இப்படிப்பட்ட அழகனை மணப்பதற்கு நம்முடைய ஊர் பெண் இந்த சடங்கவியினுடைய மகள் என்ன புண்ணியம் செய்தாள் என்று எல்லோரும் மனமகிழ மாப்பிள்ளை கோலத்தோடு மறுநாள் காலையில் மணவறையில் உட்காருகிற நேரத்தில் மணப்பெண் நாணத்தோடு அருகில் வந்து அமர்ந்தாளாம். அந்த நேரம் பார்த்தால் வாசலில் யாரோ மெல்ல வாக்குவாதம் செய்வது தெரிகிறது. பார்த்தால் ஒரு முதிய அந்தணர், ஏறத்தாழ ஒரு 70 வயது மதிக்கத்தக்கவர், நின்று கொண்டு வாசலிலே இருக்கிறவர்களோடு வாக்குவாதம் செய்கிறார்கள். மணவரையிலே உட்கார்ந்திருக்கிற இந்த சுந்தரர் காதில், ஆரூரர் காதில் ஏதோ அங்கே ஒரு பிரச்சனை என்று மட்டும் தெரிகிறது. சட்டென்று எழுந்து வந்ததும் என்ன என்று கேட்கிறார். இதோ மணமகனாக மணக்கோலத்தோடு இந்த தவிசில் உட்காருகிறானே, இவன் திருமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உடையவன் இல்லை, இவனும் இவன் தந்தையும் தந்தைக்கு தந்தையாகிய பாட்டனும் எல்லாம் காலகாலமாக எனக்கு அடிமை என்று சீட்டெழுதி கொடுத்திருக்கிறார்கள், அடிமைகளுக்கு திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமை இல்லை என்று வந்திருந்த கிழவர் வல் வழக்கிட திருப்பி கேட்டார் ஆரூரர், நீரோ அந்தணர், நானும் அந்தணன், உலகத்தில் ஓர் அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாவதாக வழக்கில்லையே. இந்த பேச்செல்லாம் வேண்டாம், உன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலை என்னிடம் இருக்கிறது என்று கேட்டவுடன், அப்படியானால் இந்த வழக்கை தீர்த்துவிட்டு நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன், காட்டு பார்க்கலாம். இடுப்பிலே வைத்திருந்த ஓலை எடுத்து காட்ட, திருமண நேரத்தில் இப்படி தடை செய்கிறானே இந்த கிழவன் என்று வந்த கோபத்தில் அந்த ஓலையை வாங்கி கொண்டு ஆரூரர் ஓட அவரை துரத்தி கொண்டு சிவபெருமான் ஓடினாராம். பெரியவர்கள் சொல்கிறார்கள், வேதங்கள் கூட
பின் சென்று துரத்த முடியாதிருக்கிற பெருமானை இந்த அருமையான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓட பெருமான் அவரை துரத்தி கொண்டு ஓடிய அற்புதம்தான் என்னே என்று வியக்க, ஓடியவரை பிடிக்க முடியாது கிழவர் தவித்து நிற்கிற நேரத்தில் சட்டென்று அந்த ஓலையை கிழித்து அவர் எரிந்துவிட்டு மத்தாப்போடு நிற்கிற நேரத்தில், பார்த்தீர்களா இவன் வஞ்சகன், எனக்கு அடிமை, அதை நான் நிரூபிப்பேன் என்பதற்காகத்தான் இந்த ஓலையை கிழித்து விட்டான். இங்கே நீதி இல்லையோ, நேர்மை இல்லையோ, அரங்கூறுகிற அவயம் இல்லையோ நான் எடுத்து சொல்லுவதற்கு என்றதும் உள்ளூர்க்காரர்கள் சொன்னார்கள், பக்கத்திலே திருவெண்ணை நல்லூர் இருக்கிறது, அங்கே கோயில் இருக்கிறது, அந்த கோயிலிலே மூத்த பெரியவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள், அங்கே போய் உங்கள் வழக்கை சொல்லலாம். ஆரூரர் பின்னே புறப்பட, வந்திருப்பவன் சிவபெருமான் என்பதை கூட அதுவரையிலும் உணர முடியாது ஊரவரெல்லாம் புறப்பட அந்த ஊர் எல்லை வரையிலும் அவரை பின்தொடர்ந்து வந்தார்களாம். அங்கே போனால் ஒரு அருமையான வழக்கு மன்றம், ஊரிலே இருக்கிற முதியவர்களெல்லாம் ஒன்றாக கூடி அமர்ந்திருக்கிற நேரத்தில் வழக்கை சொன்னார். இதோ இவன் எனக்கு அடியவன், எழுதி கொடுத்த மூலச்சீட்டு என்னிடம் இருக்கிறது, ஆனால் இவன் வல்வழக்கிட்டதோடு என் ஓலையை கிடித்தெறிந்தான். அப்படியா? அதற்கு என்றால் எப்படியாக இருந்தாலும் நிரூபிப்பதற்கு மூன்று ஆவணங்கள் வேண்டுமே, என்ன என்று கிழவர் கேட்கிறார். ஒன்று, பார்த்தவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதற்குரியதாகிய ஆவணங்கள் ஏதாவது இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஒரு வழக்காறு ஆட்சியில் இருக்க வேண்டும், ஆட்சியில் ஆவணத்தில் அயலார் தங்கள் காட்சியில் ஒன்று காட்டு என்று கேட்டார்களாம். எதுவும் காட்டுவதற்கு இல்லை என்று சொல்லாது மடியிலிருந்து ஒரு ஓலையை எடுக்கிறார். மிக வேடிக்கையாக வந்து தன் நண்பனோடு வழக்கு ஆடுவதற்கு வந்த சிவபெருமான். அப்படியானால் கிழித்த ஓலை, அது நான் முன்னரே படி எடுத்து வைத்திருந்த ஓலை, இவன் இப்படி செய்வான் என்று மூல ஓலையை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று எடுத்துக்காட்ட, அந்த ஓலையை பெற்றவர்களாகிய நீதியரசர்கள் அந்த ஓலையிலே எழுதியிருக்கிற எழுத்தை பார்த்தால், நானும் என் வழிவழி வருகிறவர்களும் இங்கே இருப்பதாகிய இந்த திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு அடிமை இப்படிக்கு என்று போட்டு இந்த ஆரூரனுடைய தந்தைக்கு தந்தையாகிய பாட்டன் எழுதி கொடுத்த சீட்டு அந்த சீட்டு. பழைய ஆவணங்களோடு போய் ஒப்பிட்டு பார்த்தால் கையெழுத்து சரியாக இருக்கிறது. ஊரவர்கள் சொன்னார்கள், நீ இன்று முதலாக இதோ இந்த திருவெண்ணையை நல்லூரிலே எழுந்தருளியிருக்கிற வந்திருக்கிற முதியவனுக்கு அடிமை என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்புரைக்கிறது. திருமணத்தை தடுத்து சுந்தரரை ஆட்கொள்கிறார். ஊரில் இருக்கிறவர்களுக்கு அதுவரை கண்மாயமாக போயிற்று, வந்தவன் யார் என்றோ இறைவன் என்றோ தெரியாது. அப்பொழுதுதான் வெடித்து கொண்டவர்கள் கேட்டார்கள், பெரியவரே, நீங்கள் இந்த ஊர்க்காரர் என்கிறீர்கள், இந்த ஊரிலே நீங்கள் இருக்கிற வீடு எங்கே இருக்கிறது, எங்களுக்கு தெரியவில்லையே. என்னை உங்களுக்கு தெரியவில்லையா, வாருங்கள் நான் என் வீட்டை காட்டுகிறேன் என்று முதிய அந்தணராக வந்த பெருமான் முன்னே நடந்து செல்ல, பின்னே ஊரவர்கள் சுந்தரர்கள் ஒரு பசுமாட்டுக்கு பின்னே போகிற கன்று போல் சுந்தரர் பின்னே செல்ல, அங்கே இருக்கிற திரு அருட்டுரை என்று இன்றைக்கும் திரு வெண்ணை நல்லூரிலே அமைந்திருக்கிற அற்புதமான திருக்கோயிலுக்குள்ளே கிழவராக பெருமான் நுழைகிறார், மறைந்து போகிறார். அப்பொழுதுதான் வந்தவன் சிவபெருமான் நம்மை தடுத்து ஆட்கொண்டவன் என்று தெரிந்து கண்ணீர் வார்த்து கீழே விழுந்து கதறி அழுது, இறைவா உன்னை தெரியாது உன்னோடு வல் வழக்கிட்டேனே என்று சொன்ன நேரத்தில் ஒரு அசரீதி தோன்றுகிறது. சுந்தரா நீ என்னை பாடு என்று கேட்கிறார். இவர் சின்ன பிள்ளை, இதுவரையிலும் அரச செல்வாக்கிலே வளர்ந்தவர், நான் உன்னை எப்படி பாடுவேன், பெருமானே நான் பாடி அறிய மாட்டேனே, வேண்டுமானால் நான் அடியெடுத்து தருகிறேன், நீ பாடு என்று பாட ஆரம்பித்ததும் என்ன அடி என்றதும், கொஞ்ச நேரத்திற்கு முன்பு என்னை பார்த்து நீ பித்தனோ அல்லது பேயனோ என்று கேலி பேசினாயல்லவா, ஆம், அதிலே பித்தனே என்று நீ பேசிய பேச்சையே முதலாக வைத்து நீ பாடிப்பாரேன். அப்பொழுதுதான் சேக்கிடா சொல்கிறார், எது எனக்கு பிடிக்கும் தெரியுமா, எனக்கு அர்ச்சனை என்பது தேங்காயையும் பழத்தையும் ஊதுவத்தியையும் கற்பூரத்தையும் கொண்டு வந்து வைத்து என் முன்னே காட்டுவது அர்ச்சனை அல்ல, நல்ல தமிழ் பாமாலைகளை என் முன்னே நின்று பாடுவதுதான் எனக்கு பிடித்த அர்ச்சனை என்று சுந்தரருக்கு சொல்லி தமிழ் பாடுக என்று பெருமான் கேட்டானாம். அழகான பதிவு பெருமக்களே சேக்கிடாரில்.
அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்களை இடையறாது ஒலித்து கொண்டிருக்கிற பெருமான் என்ன கேட்டானாம், எனக்கு அர்ச்சனை என்பது பாட்டுக்கள் தான், அதனால் நீ என்னை பாடுக என்று கேட்க, பித்தா என்று அடியெடுத்து தந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு, பித்தா பெரைசூடி பெருமானி அருளாளா, எத்தால் மறவாதையை நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள், அத்தா என்று ஆரம்பித்து, உன்னையல்லாது நான் எப்படி இன்னொருவனாக இன்னொருவனுக்கு அடிமைப்பட முடியுமென்று அல்லேன் எனல் ஆமி என்று பாடினார் சுந்தரருடைய வருகை அமைந்தது. அவருடைய வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க எத்தனையோ நட்பு தடத்தில் பெருமான் தன்னை வைத்து கொண்டு, திருவாரூரிலே உனக்கு என்னை நான் நண்பனாகத் தந்தேன் என்று சொன்னதோடு, வந்தொண்டர் என்று அவர் போட்ட சண்டை காரணமாக அவருக்கு ஒரு பெயர் தந்து அவரை தன்னுடைய நண்பனாக மாற்றிக்கொள்ளுகிறார். சைவ சமய வரலாற்றில் ஆண்டவனுக்கும் அடியார்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை சொல்லுவதற்கு நான்கு நெறிகள் உண்டு பெருமக்களே. அது சன்மார்க்கம், சக மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம் என்று நான்காக வடமொழியில் சொல்வார்கள். பிள்ளமை நெறி, ஆண்டான் அடிமை நெறி, தோழமை நெறி, ஞான நெறி என்று சொல்வார்கள். தோழமை நெறியாக வடபுலத்து இலக்கியங்களிலே கண்ணனுக்கும் குசேலனுக்கும் நிகழ்ந்த நட்பு தடத்தை நாம் பாகவத கதைகளிலே படித்து மகிழ்ந்திருக்கிறோம். ராமபிரான் கங்கையிலே படகு ஓட்டியவனாக இருக்கிற ஒரு குகனை, இன்று முதல் நீ எனக்கு தோழன் என்று சொல்லி நட்பு பாராட்டியதை இராமாயணம் எடுத்து சொல்லுகிறது. தமிழ்நாட்டு சைவ தடத்தில் பெருமான் தன்னை சுந்தரனுக்கு ஒரு மானுடனுக்கு தோழனாகத் தர திருவாரூர் சென்று, அதுதான் அவருடைய தாயார் பிறந்த ஊர் என்று தெரிகிறது, அங்கே போய் தங்கி பெருமானை வழிபடுகிறார். அப்படி வழிபட்டு விட்டு ஒரு நாள் கோயிலிலிருந்து வெளியே வருகிற பொழுது திருவாரூர் திருக்கோயிலினுடைய திருமுற்றத்தில் மிக அற்புதமான ஒரு மண்டபம் உண்டு. பெருமைமிக்கதான அந்த மண்டபத்தில் சிவன் அடியார்கள் பலரும் கூடி நின்று சிவ பூசை செய்து கொண்டு சிவ தோத்திரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அருமையான மண்டபத்தில் இருக்கிறவர்களாகிய அவர்களை பார்த்ததும் சுந்தரர் ஒதுங்கி போகிறார். அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள், நான் எத்தனை சிறியன், அவர்களை வணங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று ஆயிரங்கால் மண்டபத்திலே அமைந்திருக்கிற அந்த காவணத்தில் இருக்கிற அடியார்களின் பக்கத்தில் கூட போகாது ஒதுங்கி போவதைக் கண்டு, அங்கே இருந்தவர்களெல்லாம் நம்மை அவமதிக்கிறார்களோ என்று நினைக்க, இல்லை என்று தெரியாது கோயில் வாசலிலே போய் நின்றவர், இத்தனை பெருமையுடையவர்களை இறைவா நான் பாட வேண்டும் என்று கருதுகிறேன், துதிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இறைவன் ஆரூர் பெருமான் அசரீரியாக சொன்னான், இவர்களெல்லாம் பெரியவர்கள் ஞானிகள், இவர்களை நீ புகழ்ந்து பாடப்பா என்று கேட்டதும், மறுபடியும் தடைப்பட்டு எப்படி பாடுவேன் என்ற நேரத்தில்தான், தில்லை வாழ் அந்த அனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று நீ பாடுக என்று பெருமான் ஆரூர் பெருமான் மறுபடியும் இரண்டாவது முறையாக அடியெடுத்து தர, அதை தொடக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் தன் காலத்திலும் தனக்கு முன்னும் வாழ்ந்திருந்தவர்களாக இருக்கிற மிகச்சிறந்த சைவ அடியார்களை, மனிதகுலத்துக்கு தொண்டு செய்தவர்களை, செயற்கரிய செயல் செய்தவர்களாகிய பெருமக்களையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு வரலாற்று ஆசிரியரைப் போல, சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஒரு 700 ஆண்டுக்கால தமிழகத்து சைவ வரலாற்றோடு இணைத்து சமூக வரலாற்றை பேசிய முதல் பதிவு என்று சொன்னால் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய இந்த திருத்தொண்டர் தொகைதான். அதைத்தான் பின்னே ஒன்றாக சேர்த்து திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடுகிறார் நம்பியாண்டார் நம்பிகள். இந்த இரண்டு பதிவுகளையும் ஒன்றிணைத்து கொண்டுதான் சுந்தர தொட்ட இடத்தை நம்பியாண்டார் நம்பிகள் வளர்த்து தர, அவர் தந்த ஒளிக்கீற்றை பற்றுக்கோடாக கொண்டு பின்னே சுந்தரரையும் அவர் தாயாரையும் தந்தையாரையும் மூன்று பேராக எண்ணிக்கையிட்டு கொண்டு 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை கிபி 12 நூற்றாண்டில் இந்த சென்னையை அடுத்த குன்றத்தூரிலே வாழ்ந்திருந்த வேளாண்குடி பெருமகனாராக அக்காலத்து சோழ நாட்டிலே இருந்த 2 குலோத்துங்கனுடைய தலைமை அமைச்சராக இருந்த மிகப்பெரியவராகிய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்ற அருமையான நூலை இந்த உலகத்துக்கு தருகிறார். உலகலாம் உணர்ந்து ஒதற்கு அறியவன்,
நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று இந்த சுந்தரருடைய ஒளிக்கீற்றை வைத்து கொண்டு அவரால் பாடப்பட்ட பெரிய புராணத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய பயிற்சியும் தான் இன்றைக்கு நம்முடைய சிவாலயங்களிலே காணப்படுகிற ஒப்பற்றதாகிய 63 வழிபாடு என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரியவர்களை ஒரு காலத்தில் பதிவு செய்த சுந்தரர் வாழ்க்கை கேட்க கேட்க இனிக்கிற தன்மையுடையது. திருவாரூரிலே பறவையார் என்கிறதாகிய கணிகையர் குலத்து பெண்ணை சிவபெருமானுடைய திருவருட்தொடையோடு திருக்கோயிலுக்குள்ளேயே கலப்பு திருமணம் செய்து கொள்கிறார். தமிழ்நாட்டு சைவ வரலாற்றில் சிவபெருமானுடைய மேனி தீண்டி பூசிக்கிற மிக உயர்ந்த மரபில் பிறந்தவர் தந்தை யார் என்று தெரியாத ஆடல் குலத்து பெண்ணாகிய அந்த ஒப்பற்றவராகிய பறவை நாச்சியாரை சிவபெருமானினுடைய அருளாசியோடும் துணையோடும் மணக்கிறார் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டு சமய வரலாற்றில் ஒரு இடத்தில் கூட சாதியம் இல்லை, சாதியம் கடந்த ஒரு சமரசத்தை ஆண்டவன் சன்னிதானத்தில் மனிதர்கள் பெற வேண்டும் என்பதை நிலைநிறுத்திய பெருமைக்கு உரியவர். தேவைப்படுகிற போதெல்லாம் பெருமானிடம் என் தேவைகளை நிறைவேற்ற பொன் தா பொருள் தா என்று கேட்க திருப்புகலூரிலே சென்றிருந்த நேரத்தில் தலை வைத்து படுத்திருந்த செங்கல்லை பெருமான் பொன்னாக மாற்றி ரசவாதம் செய்கிறார். ஒருமுறை திருமுதுகுன்றத்திற்கு சென்ற நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு தேவை பொன் வேண்டும் தா என்று கேட்க 10,000 பொன்னை தருகிறான். இந்த பொன்னை நான் எப்படி திருவாரூர் எடுத்துச் செல்வேன்? அதனால் பத்திரமாக இதனை நான் இங்கேயே விட்டுவிட்டு போகிறேன், நீ இதை திருவாரூரிலே கொடு என்று கேட்க பக்கத்தில் இருக்கிற ஆற்றிலே போடு, உன் ஊர் குளத்திலே அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஓரிடத்தில் பணத்தை செலுத்திவிட்டு இன்னொரு இடத்தில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுகிற வங்கித் தொழிலுக்கு கூட ஒரு முன்னோடி குறி போல அறிகுறி போல பதிவு போல திருமுதுகுன்றத்திலே போட்ட ஆற்றில் போட்ட பொன் திருவாரூரிலே இருக்கிற கமலாலய குளத்தில் அவராலே எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒருமுறை பங்குனி உத்திரம் வருகிற நேரத்தில் என் மனைவி பறவையை நாடி வருகிறவர்களுக்கு உணவு படைப்பதற்கு நெல் வேண்டும் என்று கேட்க வழக்கமாக நெல் தந்து கொண்டிருக்கிற குண்டையூர் கிழாருக்கு நெல் மலையை பெருமான் தர சுந்தரரை பார்த்து இவ்வளவு பெரிய நெல்லை எப்படி நான் இங்கிருந்து இங்கே எடுத்து போக முடியும் என்று பக்கத்தில் இருக்கிற திருக்கோளிலி என்கிற திருக்குவளைக்கு சென்று நீள நினைந்து அடியேன், உன்னை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண் மடவாழவள் வாடி வருந்தாமி, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆடிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே என்று கேட்க சிவபூதங்களை அனுப்பி அந்த குண்டையூரிலிருந்த நெல்மலையை திருவாரூர் திருவீதிகள் முழுவதும் கொண்டு வந்து கொட்டுவதற்கு சிவபெருமான் நட்பு தடத்திலே நின்று அருள் பாலித்தார் என்று பார்க்கிறோம். தெல்லையம்பலவனை சென்று அவர் வழிபடுகிற திறம் சொல்லுகிற சேக்கிழார் பெருமான் எப்படி கருவி கரணங்களெல்லாம் ஒன்றி நின்று அவர் வழிபட்டார் என்று பயில் யோகம் தலை நின்ற தன்மை உடையவர். ஒரு பக்கத்தில் இங்கே ஒரு மனைவி, சென்னைக்கு பக்கத்திலே திரு ஒற்றியூருக்கு வருகிற நேரத்தில் சங்கிலியாரை காதலித்து முன்னே சொன்ன பழவினையின் தொடக்கு காரணமாக அவரையும் மணக்க அதற்கு பிறகு அது காரணமாக தன்னுடைய முதல் மனைவி ஊடல் கொள்ள ஆரூர் பெருமான் தாழ் மலர்களில் வந்து இவள் ஊடலை தீர்த்தருள வேண்டும் என்பதற்காக நட்பு தடத்திலே தலை நின்ற ஆரூர் பெருமான் நள்ளிரவு நேரத்தில் 1-2 திருவாரூர் திருவீதியில் பறவை நாச்சியாருடைய இல்லத்திற்கு தூது நடந்தான். வேதங்கள் கூட அறியமாட்டாத திருவடிகள் திருவாரூர் வீதி மண்ணிலே பதியுமாறு நட்பு தடத்திற்காக அவன் ஒரு பெண்பால் தூது சென்றானே, ஒரு பெண்பால் இறைவனை தூதனுப்பலாமா என்று சமகாலத்திலே வாழ்ந்திருந்தவராகிய நாயன்மார் ஒருவர் சுந்தரர் மீது கோபம் கொண்டது கூட இந்த பெரிய புராணத்திலே சொல்லி காட்டப்படுகிற அருமையான தகவலாக இருப்பதை பார்க்கிறோம். ஒப்பற்றவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சேரமான் பெருமாள் நாயனாருடைய அன்பான துணை கிடைக்கிறது. என்னுடைய ராஜ்யத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சி வந்து கேட்கிற நேரத்தில் கூட வேண்டாம் என்று நட்பை மட்டும் வைத்து கொண்டு தன்னுடைய திருவாரூருக்கு அவரை வரவழைத்து எல்லாவிதமான சிறப்பும் செய்து அவருடைய அழைப்பை ஏற்று அவர் மறுபடியும் அவர் இருக்கிற சேர நாட்டுக்கு செல்கிற பொழுது அவிநாசி என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற திருப்புக்குள்ளூரிலே ஓர் இடத்திலே இருந்து அழுகுரல் வர
ஏன் அழுகிறீர்கள் என்று இந்த சுந்தரர் கேட்க, என் மகனை சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரிலே இருக்கிற மடுவில் இருக்கிற முதலை பிடித்து விழுங்கிவிட்டது என்று சொல்ல, கண்ணீர் வார அந்த இடத்திற்கு சென்று இறைவனை பார்த்து இந்த பிள்ளையை, முதலை தின்ற பிள்ளையை மறுபடியும் தாய் என்று கேட்க, பெருமானினுடைய திருவருளால் பிள்ளையை விழுங்கிய முதலை இப்பொழுதிருந்தால் பிள்ளை என்ன வளர்ச்சி பெற்றிருக்குமோ அந்த வளர்ச்சியோடு கரையிலே கொண்டு வந்து கக்க, அந்த பிள்ளையை எடுத்து உரியவர்கள் கையிலே சேர்த்துவிட்டு சேரனாகிய தன் நண்பன் அவருடைய இல்லத்திலே தங்கியிருக்கிற பொழுது வயது 18 ஆகிறது. 2 ஆண்டுக்குள் 2 மனைவிகளை பல்வேறு தலங்களை சென்று தரிசித்து 100 பதிகங்கள் பாடி செந்தமிழுக்கு ஆக்கம் சேர்த்திருக்கிற பொழுது பெருமானுக்கு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உன்னுடைய திருவடிகளை நோக்கிய பயணத்திற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன். இறைவா, என்னை அழைத்துக்கொள் என்று சொல்ல, வானிலே இருந்து வெள்ளானையை பெருமான் அனுப்ப, தானனை முன்படைத்தான் என்ற பாடலோடு அவர் முன்னே போக, சேரமானும் ஒரு குதிரையில் ஏறிப்போக, இருவருமாக எந்த இடத்தில் புறப்பட்டார்களோ அந்த கைலாயத்திற்கு செல்ல, பெருமான் அவரை அரவணைத்து தன்னுடைய திருவடிகளிலே மறுபடியும் சேர்த்து கொண்டார். தொடங்கிய இடத்திலிருந்து வந்து மறுபடியும் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி சென்று இடைப்பட்ட இந்த 18 ஆண்டு காலத்திற்குள் ஒரு ஆடி சுவாதி திருநாளில் பெருமான் தாழ் மலர் சேர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடிகளை போற்றி நாயன்மார்களை வணங்கி அவர்கள் நெறி நின்று செயற்கரிய செயல் செய்து வாழ்வோம் என்று கூறி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.